வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட் அண்ட் சிம்பிளான ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்லேருந்து கூட பண்ணிக்க முடியும், அல்லது டெஸ்க்டாப்பில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது ஒர்க் பண்ணணும், அல்லது நீங்கள் அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா விதமான டேட்டா என்ட்ரி ஜாப்ஸுமே வந்து இருக்கும். டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்படின்னு சொன்னாவே காப்பி பேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, ஒரு ஆடியோ வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, வீடியோ வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விதமான டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப் வேணும் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி கூட ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் மணி வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. இனிமேலும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 5000 ரூபீஸ் வேல்யூ இருக்கக்கூடிய கோல்டு காயினை கிவ்அவேல வின் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த கோல்டு காயின் கிவ்அவேல விக்னேஷ் வின் பண்ணிட்டாரு. அவரை காண்டாக்ட் பண்ணதுக்கு, கோல்டு காயின் வேணாம் ப்ரோ, 5000 ரூபீஸ் அமௌண்ட்டாக சென்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னார். ஸோ அவருக்கு அமௌண்ட்டாக சென்ட் பண்ணிட்டோம். அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. இந்த கிவ்அவேல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த வெப்சைட் என்னென்னா எஃப்எப் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இருக்குது, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, லீகல் டிரான்ஸ்கிரிப்ஷன், பிஸ்னஸ், அகாடமிக், ப்ரொடக்ஷன், ஆடியோ, ப்ராட்காஸ்ட், வீடியோ, இந்த மாதிரி நிறைய விதமான டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. டேட்டன் ஜாப்ஸும் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது தேவைப்படாது. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில அவங்களோட பிஸ்னஸுக்கு தேவையான டீட்டெயிலை வந்து கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு கிடையாது, நம்ம இதில் வந்து ஒர்க் தான் பண்ண போகிறோம், அதனால் வந்து இது தேவைப்படாது. அடுத்தது அவர் சர்வீஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன், ஸ்பானிஷ் டிரான்ஸ்லேஷன், ஓப்பன் என்கோடிங், ப்ரிஃபரேட்டிங் அண்ட் எடிட்டிங், கேப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும் மெயினாக, ஓகேங்களா. இதெல்லாம் அவங்க பிஸ்னஸாக பண்ணி கொடுக்குறாங்க, பட் நம்மளை வச்சு தான் அவங்க பண்ணி கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதனால் வந்து நம்ம இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இதில் ஜாயின் பண்ணுறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக இன்னொரு வெப்சைட் லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இது ஆன்லைனில் இருக்கக்கூடிய வெப்சைட் கிடையாது, ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி கிட்ட தான் நம்ம வந்து ஜாபை வந்து வாங்க போகிறோம். அதனால வந்து இது ட்ரஸ்டடான ஜாபாக தான் வந்து இருக்கும். ஓகே, இது நம்ம அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து இருக்கும். அந்த வெப்சைட்டு லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இதுதான் அந்த வெப்சைட் லிங்க். இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணுவாமா, ரெண்டாவது வந்து டெஸ்ட் எடுக்கணுமாமா, அடுத்தது வந்து நம்மளோட டெஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் தான், அதனால் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இது ஆஃப்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறங்காட்டிக்கு இதில் வந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், எங்கேயாவது வந்து காப்பி பேஸ்ட் கூட பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம் எப்படியாச்சும். ஓகே, இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் வேணுமா, ஸ்பானிஷில் வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு தெரியும், அதனால் வந்து இங்கிலீஷை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க, ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து கன்யூ டு ஸ்டெப் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆடியோ ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இந்த ஆடியோ ஃபைலை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க, அந்த இங்கிலீஷ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த ஆடியோ ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டெஸ்ட்டை வந்து எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்யூ டு ஸ்டெப் 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. இங்கே தான் நம்மளோட ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும், ஐ மீன் நம்மளோட சிவியை வந்து இங்கே தான் சப்மிட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, இந்த மாதிரி நிறைய வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்ளைங் ஃபார் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டிரான்ஸ்கிரைபர், ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டிரான்ஸ்கிரைபர்னு இருக்கும். இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நமக்கு இங்கிலீஷ் ஜாபும் வந்து இருக்கும், அதனால் வந்து நீங்கள் அதுலேயும் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன ஓஎஸ் இருக்குது, என்னென்ன வச்சுருக்கோம், அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. இதெல்லாம்
முடிச்சதுக்கப்புறமா சப்மிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்மளோட ஆடியோ டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆடியோ டெஸ்ட் அண்ட் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்க, ரெண்டையும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட ரிசல்ட்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட், சப்போஸ் நீங்கள் ஸ்பானிஷில் டெஸ்ட்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா செகண்டை வந்து யூஸ் பண்ணிக்கங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு அந்த ஆடியோ வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு ஒரு டாக்குமெண்ட், ஒரு வேர்ட் பேட் ஓப்பன் பண்ணி டாக்குமெண்ட்டில் வந்து ரைட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து சூஸுங்கிறத கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட வேறு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதை ரைட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ரைட் பண்ணும்போது இனிமேல் ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும், நம்மளை செலக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதை ரைட் பண்ணிவிட்டு அடுத்து சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு 48 hours ஐ மீன் 2 days உங்களுக்கு வந்து உங்களோட ரிசல்ட் மெயில் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களோட மெயில் ஐடி எல்லாமே வந்து இங்கே கரெக்டாக கொடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக மெயில் வந்து ரிசீவ் ஆகும். ஒன்ஸ் இங்கே மெயில் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறக்கு ஒரு ஈஸியான ஜாப் இருக்குது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எப்படின்னா கூகுளில் போயிட்டு ஸ்பானிஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி இங்கிலீஷ் டு ஸ்பானிஷ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து டைரக்ட் லாங்குவேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ, சப்போஸ் நான் ஸ்பானிஷ்னு வந்து செலக்ட் பண்ணுறேன், ஸ்பானிஷ் எஸ் இருக்கும், ஸ்பானிஷ் இருக்கு, ஸ்பானிஷ்லேருந்து எனக்கு இங்கிலீஷுக்கு வேணும் அப்படின்னா செகண்டில் வந்து இங்கிலீஷுங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பானிஷ்லேருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆகும். சப்போஸ் இங்கிலீஷ்லேருந்து ஸ்பானிஷ்க்கு வேணும் அப்படின்னா சென்டரில் ஒரு ஏரோ மார்க் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், எதுலேருந்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு சில ஜாப்ஸை வந்து ஈஸியாக கம்ப்ளீட்டும் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இது போன நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ. நம்ம யூடியூப் சேனலில் நிறைய கிவ்அவே வந்து ரன் பண்ணிட்டோம், அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு வின் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய கிவ்அவே என்னென்னா 5000 rupees வேலை இருக்கக்கூடிய கோல்டு காயின் தான். இந்த கோல்டு காயின் கிவ்அவேல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட 3 friends வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்மளோட டெக்டிவ் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 3 tasks நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து தேங்க்ஸ் ப்ரோன்னு ஒரு கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணிடுங்க, நாங்கள் வின்னர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கோல்டு காயினாவோ அல்லது அமௌண்ட்டாவோ சென்ட் பண்ணிடுவோம்.